உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நாடு முழுவதும் 56 மருத்துவ குழு. நாடு முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள இடங்களில் சுகாதார ரீதியாக மக்களுக்கு உதவ 56 மருத்துவ குழு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் நூர் ஹயாத்தி ருஸ்லி அறிவித்துள்ளார். பர்னாமா செய்தி நிறுவனத்துக்கு வழங்கிய செய்தியில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அனுப்பப்படும் மருத்துவ குழுவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு சுகாதார பரிசோதனைகளை இலவசமாக வழங்குவர். தீவிர நோய்த்தன்மை இருப்பது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நோயாளியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பர். வெள்ள துயர் துடைப்பு மையங்களின் சுகாதாரத்தையும் அவர்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பர் என நூர் ஹயாத்தி தெரிவித்தார். 1963 மலேசிய ஒப்பந்தம் ஜனவரி 4 அறிவிப்பு வரும். 1963 ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட மலேசிய ஒப்பந்த உள்ளடக்கம் அமலுக்கு வருவது குறித்த மிக முக்கியமான அறிவிப்பு ஜனவரி 4 வெளியிடப்படும் என துணை பிரதமர் ஃபாடிலா யூசுப் அறிவித்துள்ளார். மலேசிய ஒப்பந்த உள்ளடக்கம் குறித்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிக்கப்பட்டுவிட்டன. அமைச்சர்களுடனான வாராந்திர சந்திப்புக்கு பின்னர் வருகின்ற 4 பிரதமர் டத்துசுரி அன்வார் இப்ராஹிம் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என கூச்சிங் நகரில் நடைபெற்ற கிறிஸ்மஸ் பலகார அன்பளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மக்களவை விவாதத்திற்கு பின்னர் முழு ஒப்புதலுடன் அறிவிப்பு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். இறுதி சடலம் மீட்பு. கெந்திங் பத்தாங்காளி நிலச்சரிவு சம்பவத்தில் புதையுண்ட 31வது சடலத்தை மீட்பு பணி வீரர்கள் மீட்டனர். இதன் மூலம் நிலச்சரிவு நேர்ந்து 9வது நாளான இன்று மீட்பு பணி நிறைவுக்கு வந்தது. இறுதியாக மீட்கப்பட்டது ஒரு சிறுவனின் உடல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹில் வியூ பகுதியில் இச்சடலம் மீட்கப்பட்டது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நேர்ந்த நிலச்சரிவு சம்பவத்தில் மொத்தம் 92 பேர் சம்பந்தப்பட்டு உள்ளனர். அவர்களுள் 61 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 31 பேர் இறந்து போகிற நிலையில் மீட்கப்பட்டனர். போலீஸ், தீயணைப்பு மற்றும் மீட்பு இராணுவம், பொதுப்பணித்துறை என 115 வீரர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். K9 பிரிவைச் சேர்ந்த 6 மோப்ப நாய்கள் மிக நுட்பமாக செயல்பட்டு சடலங்களை அடையாளம் காண உதவின என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்ட அமைச்சு சுயமாக இயங்கட்டும். சட்ட அமைச்சு பிரதமர் துறைக்கு கீழ் இயங்காமல் சுயமாக இயங்க வேண்டுமென வழக்கறிஞர் மன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. வழக்கறிஞர் மன்றத்தின் சட்டப்பிரிவு தலைவரும் மனித உரிமை வழக்கறிஞருமான ஆண்ட்ரூ கூ மேற்கண்ட ஆலோசனையை அறிக்கை மூலமாக வழங்கியுள்ளார். துன் மகாதிர் காலத்தில்தான் சட்ட அமைச்சு பிரதமர் துறைக்கு கீழே கொண்டு செல்லப்பட்டது. அந்த நடைமுறை சட்ட அமைச்சின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்திவிடும். சட்ட அமைச்சு எப்போதுமே தனியே சுயமாக இயங்க வேண்டும். அதனை யாரும் கட்டுப்படுத்தி வைக்க முயற்சி செய்யக்கூடாது. சிறைச்சாலை துறையும் சட்ட அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அன்பை விதைப்போம், அமைதியை நிலைநாட்டுவோம். அன்பை விதைப்போம், அமைதியை நிலைநாட்டுவோம் என பிரதமர் டத்துசுரி அன்வார் இப்ராஹிம் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியாக குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் இனிதே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுங்கள். பல்லின நாடான மலேசியாவில் அன்பை விதைத்து அமைதியை நிலைநாட்டுவோம். வேதமை பேசும் நிலையை ஒற்றுமை மூலமாக வேரறுப்போம். சொந்த ஊர்களுக்கு திரும்புவோர் சாலைகளில் கவனத்தை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் என பிரதமர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் தமிழ் நேசன் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெறிப்படுத்தவே GLC நியமனங்கள் ஒத்திவைப்பு. நெறிப்படுத்தப்பட்ட பின்னர் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே GLC எனப்படும் அரசு சார்ந்த நியமனங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துசுரி அமாத் ஜகித் அமிடி அறிவித்துள்ளார். ஷா அலாமில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஃபல்க்ரா தலைமை இயக்குநராக அகமது ஜஸ்லான் நியமனம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது.
அனைத்து ஜிஎல்சி நியமனங்களும் ஜிஎல்ஐசி எனப்படும் அரசு முதலீட்டு நிறுவனங்களின் நியமனங்களும் இனி கிடையாது என்று பேசப்படுகிறது. உண்மை அதுவல்ல. அனைத்து நியமனங்களும் நிச்சயம் நடைபெறும். நெறிப்படுத்த வேண்டிய பணிகளுக்காக மட்டுமே அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார். தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பள்ளிகளை சீரமைக்க 5 கோடி வெள்ளி. நாடு முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளை சீரமைக்க 5 கோடி வெள்ளியை கல்வி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. நீபோங் திபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தனது தொகுதியில் செய்தியாளர்களிடம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கிளந்தான், திரங்கானு உட்பட பல மாநிலங்களில் பல பள்ளிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. உடனடியாக பழுது பார்க்க வேண்டிய நிலையில் பல பள்ளிகள் உள்ளன. மாநில கல்வி இலாக்காவின் அறிக்கை கிடைத்ததும் நிதியை வழங்கி பள்ளிகளை சீரமைப்போம் என அவர் தெரிவித்தார். பதுக்கல் நடவடிக்கையா சட்டம் பாயும். அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட விலை பட்டியலில் உள்ள உணவு சார்ந்த பொருட்களை பதுக்கும் உற்பத்தியாளர்கள் மீது சட்டம் பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்துசுரி சலாவுடின் ஆயுப் மேற்கண்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார். 1 கிலோ எடை கொண்ட சமையல் எண்ணெய் அண்டை நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக பதுக்கி வைக்கப்படுகிறது என்ற புகாரை அமைச்சு பெற்றுள்ளது. விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை வியாபார நோக்கத்துடன் பதுக்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஜுகுர்பாரு கென்யாலாங் பிபிஆர் வீடமைப்பை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை இப்போது கவனிப்போம். விரைவில் அனைத்து உணவுப் பொருட்கள் மீதும் கவனம் செலுத்துவோம். இதற்காகவே ஓப்ஸ் தராஜா என்ற குழுவை அமைத்து ஆய்வு செய்து வருகின்றோம் எனவும் அவர் கூறினார். 5 மாவட்டங்களில் குடிநீர் தடை. சிலாங்கூர் மாநிலத்தின் 5 மாவட்டங்களில் குடிநீர் தடை ஏற்பட்டுள்ளது. சுங்கை செம்பஞ்சி மற்றும் புக்கிட் தம்போய் நீர் சுத்திகரிப்பு மையங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை காரணமாக காலவரையற்ற குடிநீர் தடை ஏற்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாசனை திரவியங்களுக்கான மூலக்கலவையை ஏற்றி வந்த கொள்கலன் லாரி ஒன்று செமினி ஆற்றின் கிளை ஆற்றில் குடை சாய்ந்தது. வாசனை திரவிய மூலக்கலவை அந்த கிளை ஆற்றில் கலந்து செமினி ஆற்றில் போய் கலந்து நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக 2 சுத்திகரிப்பு மையங்களும் சுத்தம் செய்யப்படுகின்றன. சுத்தப்படுத்தும் வேலை எப்போது முடிவரும் என்று நிர்ணயிக்க முடியவில்லை. பத்தாலிங், ஹுலுலாங்காட், செப்பாங், குவாலாங்காட், புத்ராஜயா என 5 மாவட்டங்களில் இன்று தொடங்கி அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் குடிநீர் தடை இருக்கும் என ஆயிர் சிலாங்கூர் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.